புதுச்சேரியில் ஊரடங்கை கடுமையாக பின்பற்றாததே கொரோனா தொற்று அதிகரிக்க காரணம் என்று முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊரடங்கு 12 மணி வரை அத்தியாவசிய பொருட்களுடைய கடைகள் திறந்திருக்கலாம் என்ற உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முழு ஊரடங்கை மாநில அரசு மிக கடுமையாக கடைபிடிக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. புதுச்சேரியில் இலவச ரேஷன் அரிசி திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம், உப்பளம், உழவர்கரை மற்றும் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட தொகுதிகளுக்கு வருகின்ற மே 25 இலவச அரிசி வழங்க இருப்பதாக குடிமை பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் வங்கிகள் மற்றும் தனியார் நிதி நிறுவனங்கள் கடனுக்கான தவணை வசூல் செய்வதை நிறுத்துவதற்கு அரசு ஆணை வெளியிட வேண்டும் என்று திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 பெய்த கனமழையின் காரணமாக பாகூர் பகுதியில் அறுவடை தயாராக இருந்த 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் நிவாரணத் தொகையை வழங்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் இன்றைய கொரோனா நிலவரம். கடந்த 24 1445 நபர்கள் பாதிக்கப்பட்டும் 2011 நபர்கள் குணமடைந்தும் 30 நபர்கள் உயிரிழந்தும் உள்ளார்கள். மேலும் 9092 நபர்கள் பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். பகுதி வாரியாக இன்றைய பாதிப்பு. புதுச்சேரியில் 1140 நபர்களும், காரைக்காலில் 203 நபர்களும், ஏனாம் பகுதியில் 75 நபர்களும், மாகேவில் 27 நபர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை மொத்தமாக 94612 நபர்கள் பாதிக்கப்பட்டும் 75947 நபர்கள் குணமடைந்தும் 1325 நபர்கள் உயிரிழந்தும் உள்ளார்கள். மேலும் 17340 நபர்கள் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 971544 நபர்கள் பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.